தமிழக டிஜிபி தன்னை சர்வாதிகாரியாக நினைக்கக்கூடாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், விவரங்கள். நந்தா, கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமாக தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு விஷயங்களை செய்தியாளர் சந்திப்பின் போது கூறி வந்தார். ஆனால் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானவை, தவறான தகவலை பரப்புகிறார், விசாரணையினுடைய போக்கை மாற்ற முயற்சி செய்கிறார் என்றெல்லாம் தமிழக காவல்துறை தரப்பில் அறிக்கையாக வெளியிடப்பட்டது. இந்த இரண்டு தரப்புமே கோவையில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அடுத்தடுத்த கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அதில் இப்போது அடுத்த கட்ட திருப்பமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக காவல்துறையா அல்லது அறிவாலயத்தை காக்கும் துறையா என்ற காட்டமான தலைப்பில் அந்த குறிப்பு என்பது வெளியாயிருக்கிறது. அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே உளவுத்துறை எச்சரிக்கை செய்திருந்த போதிலும் மாநில அரசாங்கம் இந்த சம்பவத்தை கண்காணித்திருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும், அல்லது நடந்த பிறகாவது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அண்ணாமலை தரப்பில் சொல்லப்பட்டது. அதற்கு மறுப்பொன்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு மத்திய உளவுத்துறையோ அல்லது எந்த உளவுத்துறையிலிருந்தோ குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த தகவலும் இல்லை, குறிப்பாக கோவையில் இது போன்ற தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் என்ற குறிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பதில் அறிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அண்ணாமலை தற்பொழுது போலீசார் நேற்று கொடுத்த அறிக்கைக்கு வரிக்கு வரி பதிலாக இன்னொரு பதிலடியாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் அவர் கிட்டத்தட்ட பலரது நபரை, தனிப்பட்ட நபர்களை பெயரை குறிப்பிட்டு இந்த அறிக்கை உளவு பிரிவிலிருந்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 89வது நம்பராக தற்பொழுது இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த முபீனுடைய பெயர், அவருடைய முகவரி, அவர் ISIS சிம்பத்தைசர் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம், அவருடைய புகைப்படம், இதெல்லாம் கொண்ட ஒரு அறிக்கையை ஒரு பகுதியை இதில் பயன்படுத்தி இருக்கிறார் அறிக்கையில். இப்படியாக அவருடைய மரண செய்தி உங்களை அறிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்ற ஒரு வாசகத்தையும் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த அறிக்கையில் அண்ணாமலை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த இரண்டையும் பார்க்க முடிகிறது. எனவே நான் விசாரணையின் போக்கை திசையிருப்ப முயற்சியாக இதை செய்யவில்லை. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி என்ற முறையில் ஆளும் அரசை கேள்வி எழுப்பதும் மக்களிடையே உண்மையை கொண்டு சேர்ப்பதும் பொறுப்பாக உணர்கிறோம், அதைத்தான் நான் செய்தேன் என்று அண்ணாமலை இதன் மூலமாக பதில் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது, கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை எழுப்பக்கூடிய கேள்விகள் என்னென்ன, நான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் ட்விட்டர் வாயிலாகவும் பல கேள்விகளை முன்வைத்திருந்தேன். அந்த கேள்விகளையும் அண்ணாமலை பட்டியலிட்டிருக்கிறார். அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஆளும் திமுக அரசாங்கத்தின் மீது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சர் இந்த தாக்குதல் சம்பந்தமாக இதுவரைக்கும் பேசவில்லை, மற்ற அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்ற ஒரு குறிப்பையும் இதில் சொல்லியிருக்கிறார். எனவே விரிவான விசாரணை உடனே ஏன் செய்யாமல் போனார்கள், என்னையே கொடுக்க ஏன் காலதாமதமானது என்றெல்லாம் கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். அதே போல தேசிய புலனாய்வு முகமைக்கு காவல்நிலை அனுமதி வழங்காமல் கடந்த 15 மாதங்களாக இழுத்தடித்தது ஏன் என்ற உள்ளிட்ட கேள்விகளையும் தற்பொழுது மீண்டும் இதில் குறிப்பிட்டு அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்கார் என்பதை பார்க்கிறோம். எனவே குறிப்பிட்ட கோவையில் ஒரு நபர் இப்படி செய்யப்போகிறார் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும் அதை தமிழக காவல்துறை முறையாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடுத்த கட்ட பதிலடியாக இந்த அறிக்கையை பார்க்கலாம். நன்றி மகாலிங்கம், விவரங்களுக்கு.